ஹாய் ஹலோ, திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்க நாலு பேர். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப 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 என்னோடய கெரியருக்கு முக்கியமான வீடியோ இது. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எனக்காக என்னை நீங்கள் நேசிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய லைஃப் நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம், இது ரொம்ப கேஷுவலான வீடியோ தான். என்னென்னா, எதுக்கு நான் வந்து இவ்வளோ 1 மந்த்துக்கிட்ட யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை, வீடியோஸ் போடலை அப்படின்ற அந்த ரீசனையும், ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்தா பேச போகிறோம். 1 மந்த்தாக என்ன ஆச்சு அப்படின்னா, லைஃப்பில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு. நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, நிறைய போராட்டங்கள் லைஃப்பில் வந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன தான் வந்து இந்த யூடியூப் சேனல் எப்படி தெரியுமாங்க, வீட்டில் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது வெளியில் காட்டிக்காமல் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அது வந்து ஒரு டஃப்பான விஷயம் தான், டஃப்பான டாஸ்க் தான். இருந்தாலும் அதை வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இன்னொரு விஷயம், கொஞ்சம் சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு வந்த இந்த கேப்பில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, நல்ல ஒரு பியூட்டிஷியன் ஆகணும், நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு வந்து நான் 12th முடித்ததுக்கப்புறமே வந்து ஒரு பார்லரில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அப்பா வந்து வேணாம், நீ டிகிரி தான் முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால, அப்புறம் டிகிரி படிப்பு வேலை கல்யாணம் திருமணம் குழந்தைகள், கல்யாணம் திருமணம் ரெண்டும் ஒன்று தான், வேலைகள் இப்படியே போயிட்டுருந்தது லைஃபு. ஓகே, இதுக்கப்புறமா வந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் பொழுது தான், திரும்பியும் வந்து என்னோடய ஆசைகள் நான் என்ன நினைக்கணும் செய்யணும்னு நினச்சனோ அதை திரும்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்று வச்சுட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சத்தை வந்து திரும்பி இன்னும் மெருகேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு ஒரு பார்லரில் போயிட்டு நான் வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு, இப்போ வந்து தனியாகவே வந்து நான் வந்து பிரைடலுக்கு வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் நம்ம நினச்சது வந்து இன்றைக்கி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ வந்து நான் ஒரு 26th வந்து ஒரு பிரைடலுக்கு வந்து பண்ண போகிறேன், ஒரு மேரேஜ்க்கு வந்து பிரைடல் மேக்கப் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மேரேஜ்க்கு வந்து பிரைடல் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோம் சர்வீஸ், இப்போதைக்கு வந்து நம்மளால் வந்து பார்லர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண, அதுக்காக வந்து கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் செட்டு, அதாவது கல்யாணத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் போடுவாங்கள்ல அந்த 2 செட்டுமே வந்து வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன், ஃபேஷியல் கிட்டு அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை பார்க்குறவங்க யாராவது, நான் உங்களுக்கு வந்து என்னோடய ப்ரைடல் ஒர்க்கையும் கண்டிப்பாக நான் சேனல் அப்லோட் பண்ணுவேன். அவங்க அதாவது கல்யாணம் பொண்ணு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்லோட் பண்ணுவேன். என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இதை பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு வந்து என்னோடய சர்வீஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கட்டாயமாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கட்டாயமாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சென்னைக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் வந்து எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து ஹோம் சர்வீஸ், ஹோம் சர்வீஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஃபேஷியல் ப்ளீச்சு, ஸோ ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம பண்ணித்தரோம். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து இப்போ ஒரு வீட்டில்னா, அத்தை மாமா, சி அத்தை மாமா பண்ண மாட்டார்ல, அத்தை அண்ணி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப வந்து இந்த நேரங்களில் தேவையாக இருக்குது, ஓப்பனாக சொல்லுன்னா தேவையாக இருக்குது. ஸோ உங்களோட உதவிகள் எனக்கு தேவை. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவை இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூடி சீக்கிரமே விசிட்டிங் கார்டு வந்து நம்ம அடிக்க போகிறோம். விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு நான் அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், அதையும் வந்து நான் கொடுக்குறேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னை அழகாக கொண்டு வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த என்னோடய தொழிலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களோட ஃபேமிலிக்கும் எனக்கும் அது ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் 4 பேர் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றிகள் பல.